கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் கிருஷ்ணகிரி மாவட்ட கூட்டுறவு நூற்பாலையில் பணிபுரிந்து வந்த கிஷோத்குமார் என்ற நிரந்தர பணியாளர் என்பவர் வழக்கம் போல் பணிக்கு வந்தபோது ஆலை நிர்வாகம் முன் அறிவிப்பு ஏதுமின்றி தன்னை பணி நீக்கம் செய்ததாக கூறி நூற்பாலை நுழைவு வாயில் முன்பு தனது மனைவி மற்றும் கை குழந்தைகளுடன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது இதே நூற்பாலையில் நிரந்தர தொழிலாளியாக பணிபுரிந்து கொண்டிருந்த அவரது தந்தை ராஜா என்பவர் பணிக்காலத்தில் உயிரிழந்ததாகவும் அவருக்கு வழங்க வேண்டிய பணி கொடைத்தொகை 8 ஆண்டுகள் ஆகியும் இதனால் வரை ஆலை நிர்வாகம் சார்பில் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.